பாருங்க, காய் வந்து தரமான காயாக இருக்கும். இந்த மாதிரி 2020 இது வந்து ஸ்டார்ட் பண்ணது. கரெக்டாக கொரோனா டைமில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறப்போ வந்து இங்கே முட்டையெல்லாம் வந்து எங்களுக்கு கேட்குற கஸ்டமர் கேட்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு முட்டை இல்லை அவ்வளோ. நம்ம என்னோடய சாய்ஸ் வந்து நாட்டுக்கோழி. இது வந்து எங்களுக்கு இடம் வந்து 10 ஏக்கர் நல்ல ஃப்ரீ ரேஞ்சாக இருக்கிறதுனால இதை வளர்க்குறது ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றனால. எங்கள் இதில் யூனிக்கானது வந்து கொய்யா ஜாமு. இது வந்து என்னென்னா இதுதான் எங்களை வந்து அதாவது பெரிய இதுலேருந்து எங்களை காப்பாற்றினது. ஆனால் இது வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 1 by 1 ஏன்னா நாங்களே தான், நாங்கள் இதில் போய் எங்கேயும் யார் டைம் படிச்சுட்டு ட்ரெயின் பண்ணி அதெலாம் இல்லை. நாங்களே இதை வந்து 1 by 1 ட்ரையர் அண்ட் எரர் அப்படி மாதிரி பண்ணையை பார்க்க வர்றவங்களுக்கு கொய்யா இலையை பறித்து அதை வேக வச்சு அதை அப்படியே வந்து கொடுப்போம். இதில் இந்த கொய்யா இலையை சாப்பிட்றதுனால இம்மிடியேட்டாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, கொய்யா இலையிலேயே அதையே வந்து பல்பொடியை வந்து தயார் பண்ணோம். ஃபார்முக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கடை வச்சுருக்கோம். அது என் ஒய்ஃப் வந்து பார்த்துக்குறாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் சேல்ஸு. வணக்கம் எல்லாருக்கும், பசுமை விவசாய நேயர்களுக்கு எல்லோரும் வணக்கம். என்னோடய பேர் குமார். நான் இது தண்ணீர்குளம் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஒரு 10 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக கொய்யா தான் மெயின் கிராப்பாக வச்சு நாங்கள் வந்து பண்ணுறோம். நான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன இங்கே வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப தான் இந்த இயற்கை விவசாயத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த இயற்கை விவசாயம் பண்ணோம். நாங்கள் பண்ணது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் ஒரு விவசாயம் பண்ணணும், அதான் நம்மளுடைய எய்மு. நம்ம கொய்யா சாகுபடியை வந்து என்னென்னா அடர் நடவில் நாங்கள் வந்து பண்ணோம். இது கடந்த 4 வருஷமாக நாங்கள் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக விவசாயத்தை பற்றி ரொம்ப டீப்பான ஒரு அனுபவம்லாம் நம்மளுக்கு இல்லை. ஒரு பார்த்தது கேள்விப்பட்டதை வச்சு ஒரு ஆர்வத்தில் பண்ணது தான். அப்போ அடர் நடவு முறையில் பண்ணும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இது அடர் நடவு முறை பண்ணோட நோக்கமே என்னென்னா மகசூலை அதிகப்படுத்துறது தான். ஆனால் இப்போ என்ன சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை பெரும்பகுதியான விவசாயிகளுக்கு ஏற்படுற சிக்கல் வந்து உற்பத்தியில் இல்லை, வியாபாரம் பண்ணுற இடத்துல தான் வந்து வரும். அப்போ என்னென்னா ஒரு இது வந்து ஒரு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது. விவசாயத்தில் ஃபேக்ட்ரியில் ஒரு உற்பத்தி பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ, என்ன ஆர்டர் இருக்கோ அதை மட்டும் உற்பத்தி பண்ண முடியாது. விவசாயத்தை பொறுத்தவரை அது என்ன உற்பத்தி ஆகுதோ அதை நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும். இதில் விவசாய பொருட்களை வந்து இன்னொரு சிக்கல் என்னென்னா, அதை இந்த வருஷம் விற்க முடியாது, வியாபாரம் பண்ண முடியாததை அடுத்த வருஷம் வந்து சேமித்து வைக்க முடியாது. ஒரு நாள் இப்போ குறிப்பாக கொய்யா பழத்தெல்லாம் வந்து அப்போலாம் வந்து சேமித்து வைக்க முடியாது. இது பெர்சிபிள் ப்ராடக்ட். இப்போ இந்த மாதிரி 2 முறை நம்மளுக்கு வந்து அந்த சேலஞ்ச் வந்ததுனால நம்ம மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சு, சரி இதை வந்து ஒன்று நம்ம விற்கணும், விற்க முடியாததை வேறு ஏதாச்சும் இதை வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் மாதிரி ஏதாச்சும் பண்ணினா தான் இதை நம்ம ஓரளவுக்கு சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உருவானது தான் இந்த வேல்யூ அடிட் ப்ராடக்ட். அப்போ வந்து என்னென்னா முதல்ல நாங்கள் வந்து கொய்யா இலையில் தான் டீ வந்து பண்ணோம். இது வந்து பண்ணணும் கொய்யா இலை. ஆக்சுவலி இது எப்படின்னா, நாங்கள் வர்றவங்க இங்கே பண்ணையை பார்க்க வர்றவங்களுக்கு கொய்யா இலையை பறித்து அதை வேக வச்சு அதை அப்படியே வந்து கொடுப்போம். இதில் ஒரு எக்ஸ்பர்ட்டு அதிர்ஷ்டவசமாக இங்கே வந்தார். அவர் தான் வந்து சொன்னார், இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம், இதை விட நீங்கள் இதை வந்து கண்டிஷன் லீஃப்னு சொன்னார் அவர். நீங்கள் எல்லா இலையும் பறிக்காமல், கொழுந்தும் இல்லாமல், அடியாலையும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இலையை வந்து நீங்கள் பறித்து நிழலில் உலர்த்திட்டு, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 28 நாளைக்கு மேலே நிழலில் உலர்த்தி அதை நீங்கள் உலர்த்துறப்பையே வந்து அவர் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் சொன்னார். அந்த அப்போல்லாம் வந்து இலையை பரட்டி விட்டு அந்த நீர் விடாமல் பரட்டி விட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி நீங்கள் காய்ச்சி குளிச்சிங்கன்னா, இதில் ஒரு பர்டிகுலராக மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு சில என்சைம்ஸ் வந்து அது ரிமூவ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு வந்து இதோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கும்னு. இது வந்து என்னென்னா, கொய்யா இலையை நாங்கள் கடந்த 4 வருஷமாக காலையில் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம் இதை நாங்கள் குடும்பத்தோடு, நான் என் பையன் ஒய்ஃபு இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே அதான் கொடுக்குறோம். இதில் இது இந்த கொய்யா இலையை சாப்பிட்றதுனால இம்மிடியேட்டாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, டைஜஷன் வந்து பக்கா day 1 நல்லா கிளியர் ஆகிடும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து சும்மா அருமையான ஒரு கிஃப்ட்டு இது. 3வது நாள்லேயே வந்து அது எவ்வளோ நாள் பட்ட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும். நல்ல மோஷன் போகும், ஃப்ரீயாக நைட்டில் தூக்கம் வரும், நல்ல பசி எடுக்கும். டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து இது கிஃப்ட்டு மாதிரி. ஒரு 10 டேஸ்லேயே ரிமார்க்கபிள் சேஞ்ச் வந்து அவங்க இதில் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி இது மெடிசன் இல்லை, இது வந்து ஒரு உணவு மாதிரி தான். இது கொய்யா இலையை இப்போ நம்ம சாதாரணமாக குடிக்கிற டீ பதிலாக அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உண்டு. அடுத்து வந்து என்ன செஞ்சோம்னா, கொய்யா இலையிலேயே அதையே வந்து பல்பொடியை வந்து தயார் பண்ணோம்.
இதில் ஒரு ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் கிராம்பு, கல் உப்பு, அப்புறம் அடுப்பு கறி, அதோட கொய்யா இலை பவுட்ரு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்குன்னு தனியாக இருக்கிற ஒரு தனி ஸ்பெசிஃபிக் பல்வரைசரில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி இதை கொடுக்குறோம். இது வந்து கொய்யா இலை பல்பொடி பயன்படுத்துகிறோம், நாங்கள் தான் பயன்படுத்துகிறோம். என்ன ரிசல்ட் சொன்னாங்கன்னா, பல்லில் ஈறுகளில் ரத்தம் வர்றது உடனடியாக ஸ்டாப் ஆகிருக்கு, எங்கள் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து வாய் துர்நாற்றம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளே நின்றோம். காலையில் ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணோம்னா ஈவினிங் வர கால் இப்போ தான் பல் விளக்குன மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். கொய்யா இலை பல்பொடி அருமையாக இருக்கும். எங்கள் இதில் யூனிக்கானது வந்து கொய்யா ஜாமு. இது வந்து என்னென்னா, இதுதான் எங்களை வந்து அதாவது பெரிய இதிலேருந்து எங்களை காப்பாற்றினது. அதாவது இப்போ பழங்கள் விற்க முடியாததெல்லாம் வந்து என்ன கீழே தான் கொட்டினான். அப்போ லாஸ்ன்றது ஒரு பக்கம் போனால் கூட மனசு ரீதியாக மன உளைச்சல் வந்து உருவாகிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி இயற்கை முறையில் எவ்வளவோ சேலஞ்சு வர்றவங்கெல்லாம் என்னென்னவோ சொல்லுவாங்க, ஏங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பேசாமல் எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் ஓ மீறி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி இதை விற்க முடியாமல் போகுது, யாருக்கும் பயன்படுத்த முடியாமல் போகுது அப்படின்ற மன உளைச்சல் வந்து பயங்கரமாக இருக்கும். அதை வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு சொல்யூஷனாக வந்தது இந்த ஜாம். இதை நாங்கள் இதை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இது வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒன் பை ஒன்னா ஒன் பை ஏன்னா நாங்களே தான், நாங்கள் இதில் போய் எங்கேயும் யார் டைம் படிச்சுட்டு ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் இல்லை, நாங்களே இதை வந்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ட்ரையர் அண்ட் எரர் அப்படி மாதிரி பார்த்து 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 பண்ணுது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வெறும் நல்லா இது மாதிரி பழுத்த கொய்யா பழம், நல்ல பழுத்த கொய்யா பழங்கள், அதுலேருந்து அதோட நாட்டு சர்க்கரை, லெமன் ஜூஸ், இது மூணு தான். இதில் எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணுறது. 30 டேஸ் தான் செல்ஃப் லைஃப் வந்து இருக்கும். சப்பாத்தி, பூரி, பிரெட், இதுகளுக்கு வந்து நல்ல ஒரு சைடிஷ். இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதற்கொண்டு தைரியமாக சாப்பிட்லாம். இதில் வேறு எந்த சிந்தட்டிக் எசன்ஸுமே இதில் இல்லை. டயபெட்டிக் பீப்புள் கூட இதை வாங்கி சாப்பிட்றாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாயிருக்கும் அது. ஸோ இது வந்து என்னென்னா, இது எல்லா விவசாய பொருட்கள்லையுமே இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி விற்கும் பொழுது அவங்களுடைய லாஸை ஓரளவுக்கு சரி கட்டலாம். இது என்னோடய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நாங்களே வந்து இங்கே போன இருப்பு கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டோம். அப்போ கத்திரிக்காய் தக்காளிலாம் நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோம், விலை இல்லாமல் அப்படியே கீழே கொடுப்பாங்க. ஏன்னா அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு, அப்போ விற்க முடியல. அப்படின்னா அவன் என்ன விலை சொல்கிறானோ அதுக்கு தான் கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல, ஆனால் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது அந்த மாதிரி சமயத்துலலாம் ஒரு 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 விவசாயியாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானே கஷ்டப்பட்டுருக்கேன். அப்படி பண்ணும்பொழுது அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரங்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, கீரை இதெல்லாம் நாங்களே எங்களோட கடையிலே போட்டு நாங்கள் விற்கிறோம். அப்பயும் விற்க முடியாததை கொண்டு வந்து என்ன, அப்போ வந்து அதை என்ன செய்யணும்னா, அதை வேக வச்சு நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி வத்தலை நாங்கள் வந்து போட்டு கொடுத்தோம். அப்போ தக்காளி என்ன விலைக்கு விற்கிறோமோ அதை அதை விட கூடுதலான விலைக்கு தக்காளி வத்தலை வந்து நாங்கள் கொடுத்தோம். அப்போ அவங்க வாங்கிட்டு போயிட்டு ரசம் இதுலலாம் போட்டு சாம்பாரில் இதெல்லாம் போட்டு சமையல் பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படி சொன்னாங்க. ஆனால் திருப்பி அடுத்த சீசன் நாங்கள் போனதுட்டு இப்போ ட்ரை சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி தான் போட்டோம், இப்போ தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அப்புறம் அடுத்த ட்ரிப் வர்ற அந்த கஸ்டமர்லாம் கேட்டாங்க, எங்கே இருக்குது அவனு, இல்லை கொஞ்சம் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கான், நாங்கள் போட்டு எடுத்துறோம். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து கத்திரிக்காயும் சரி, கத்திரிக்காயெல்லாம் அதிகப்படியான பூச்சி வரும், அதிகப்படியான நோய் தாக்குதல் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நாங்கள் வந்து எந்த பூச்சிக்கொல்லியுமே பயன்படுத்தாமல் தான் பண்ணோம். அப்போ என்னென்னா, கொஞ்சமாக எங்களுக்கு வந்து கழிவுகள் நிறையா போயிட்டால் கூட கொஞ்சமாக வந்தாலும் அருமை நல்ல இருந்தது. கஸ்டமர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இப்போ அந்த போன திருப்பு ஏற்பட்ட அந்த பூச்சி தாக்குதல் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ன்றது இப்போ கொஞ்சமாக வேறு வெளியிலேருந்து அந்த அனுபவமான விவசாயிகள்ட்டருந்து கற்றுக்கிட்டு இப்போ இந்த ட்ரிப் பண்ணுறப்போ அது கூட இல்லாமல் நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், இடத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, விதையும் போட்டாச்சு. இனி ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் நம்மளுக்கு அது வந்துடும், காய்கறி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் வந்து ஒரு விவசாயி பண்ணுறது வந்து அவங்கள ஒரு கொஞ்சம் பெரிய லாஸ்லேருந்து ஓரளவுக்கு காப்பாற்றும். இப்போ நான் இதையே இன்னும் பெருசாக வந்து பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ண முன்னாடி அதை நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உணவுப் பொருள். இது இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த இதுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் உண்டு. நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஆர்கானிக் சர்டிஃபிகேட் உண்டு. இதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் மட்டும் போதும். ஆனால் இதை வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக மாற்றும் பொழுது இதுக்கு வந்து உணவுத்துறையிலேருந்து, உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வேணும், எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வேணும். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள்
நாங்கள் மட்டும் இதை டீயை போட்டு குடிக்கிறப்ப நாங்கள் அதை வாங்கலை. இதை எப்போ வந்து வெளியில் கொடுக்க ஆரம்பித்தோமோ, மற்றவங்களுக்கு கஸ்டமர் கொடுக்க ஆரம்பித்தோம், அப்போவே நாங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கினோம். சர்டிஃபிகேட் வந்து வாங்கி தான் இதை நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஆர்கானிக் சர்டிஃபிகேட் உண்டு, அதோட எஃப்எஸ்எஸ்ஐயோட சர்டிஃபிகேட்டும் உண்டு. இதை வாங்கி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். கடந்த முறை உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து போட்ட அந்த உணவு திருவிழாவில் கூட எங்கள் ப்ராடக்டை வந்து அங்கே டிஸ்பிளே வச்சுருந்தோம். பொதுவாக இப்போ எல்லா விவசாயிகளும் இப்போ இது வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த 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 மாதிரி சூழ்நிலையை சந்தித்த விவசாயிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. உற்பத்தி பண்ணிடுவாங்க பெரிய அளவில், அதை வந்து கரெக்டான விலைக்கு அவங்களால விற்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து கொஞ்சம் முயற்சி பண்ணி, நீங்கள் நம்ம ஒரு விவசாயி என்ன பொருளை உற்பத்தி பண்ணுறாரோ அந்த எல்லா பொருட்கள்லையுமே வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக மாற்ற முடியும், எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அப்படி கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சு கற்றுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அது மாதிரி வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட இழப்புகள்லேருந்து நீங்கள் ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிற முடியும். இதை எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் ஒரு விவசாயியாக நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களோட அதாவது நஷ்டத்தை ஓரளவுக்கு சரி கட்ட முடியும். பெருசாக இல்லைன்னா கூட நஷ்டத்தை சரி கட்டிட முடியும். அதை அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.